தலை சிறந்த தமிழ் விஞ்ஞான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கண்ணுக்கு தெரிஞ்ச உறுப்புகள், கை, கால், கண்ணு, காது, மூக்கு, இப்படி இருக்கிற உறுப்புகள் பற்றி நம்ம நிறைய கவலைப்படுவோம். ஆனால் கண்ணுக்கு தெரியாத ஒரு உறுப்பு நம்மளை மொத்தமாக ஏக்கிட்டுருக்கு அப்படின்னாக்கா அதுதான் தண்டுவடம். ஆங்கிலத்தில் நம்ம ஸ்பைனல் கார்டு அப்படின்னு சொல்கிறோம். மூளையோட அடிப்பகுதியில் இருந்து நம்மளோட இடுப்பின் கீழ்ப்பகுதி வரைக்கும் நம்மளை இணைத்து ஒரு பாலமாக செயல்பட்டு நம்ம பல விதத்தில் இந்த தண்டுவடம் நமக்கு முக்கியமான ஒரு உறுப்பாக இருக்குது. இன்றைக்கி தலை சிறந்த தமிழ் விஞ்ஞானம் நிகழ்ச்சியில் தண்டுவடம் பற்றின முக்கியத்துவத்தை பற்றி தான் நாம் இன்றைக்கி பேச போகிறோம். வணக்கம் டாக்டர் சி கே நந்தகோபாலன் அவர்கள். வணக்கம். தண்டுவடம் மனிதனுக்கு எவ்வளோ முக்கியம்? தமிழ் விஞ்ஞானம், மருத்துவ விஞ்ஞானம் தண்டுவடத்தை அடிப்படையாக கொண்டது. ஹோல் தமிழ் மெடிக்கல் சயின்ஸ் பேஸ்ட் ஆன் ஸ்பைனல் கார்டு. அதுதான் ஆண்டனா. உங்களுக்கு இயற்கையையும் மனிதனையும் இணைத்து கொண்டிருப்பது தண்டுவடம். இதை பற்றி இன்னும் நவீன விஞ்ஞானத்தில் ஒரு ஆழ்ந்த கல்வி இது வரைக்கும் வரலை. கண்டிப்பாக கொஞ்சம் நாளில் வரும். பட் தமிழ் அறிஞர்கள், தமிழ் சித்தர்கள், தமிழ் மருத்துவ கல்வியை அமைத்து கொடுத்தவர்கள் இதை பூரணமாக புரிந்து கொண்டுள்ளனர். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய இந்த சூரிய குடும்பத்திற்கும் 27 நட்சத்திரங்களுக்கும் தான் ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு உறவு இருக்கிறது. அந்த 27 நட்சத்திரத்தில் தான் நம்ம ஜனனம் எடுக்கிறோம். அது ஒரு ஸ்டார் சைக்கிள்னு சொல்லுவாங்க. 27 நாள் 27 நட்சத்திரம் வரும், திருப்பி ரிப்பீட் ஆகும். நீங்கள் பிறக்கும் பொழுது ராசிகாரகன் சந்திரன் எந்த வீட்டில் இருக்கிறானோ அதுதான் ராசி வீடு. சூரியன் எங்கே இருக்கிறாரோ அதுதான் லக்னம், லக்னாதிபதி. லக்னாதிபதின்னா ஜீவன், நாதன், சோல், உயிர் தான். உயிர்கூறு லக்னாதிபதி, சூரியன் தான் அது. ராசிகாரகன் சந்திரன் அதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய அடிப்படையாக கொண்டு தான் உங்கள் உடல் கூறு அமைந்திருக்கும். இந்த ஸ்பைனல் கார்டில் 27 பார்ட் இருக்கு மொத்தம். இந்த நட்சத்திரங்களை குறிக்கக்கூடிய ஸ்பேஸ் கழுத்துலேருந்து ஸ்பைனல் கார்டோட ஷேப் பார்த்தீங்கன்னா அப்படி வந்து முதுகில் இப்படி கொஞ்சம் வளைஞ்சி வயிற்றுக்கிட்ட இப்படி கொஞ்சம் உள்ளே போய் இடுப்புக்கு அப்புறம் கொஞ்சம் வெளியே வரும். அதுதான் அந்த ஸ்பைனல் கார்டோட ஷேப். உங்களுக்கு தெரியும், அது அந்த ஒரு டியூப் மாதிரி இருக்கும். ஸ்டெம்மில் ஸ்டார்ட் ஆகி கீழே வரைக்கும் ஸ்பைனல் கார்டு வந்து ஒரு பைப்பு. பைப் அளவுக்கு ஒரு பெரிய குழாய் அளவுக்கு ஒரு ஓட்டை இருக்காது. ஒரு நூலிழை போன்ற ஒரு உள்ள ஒரு துவாரம் இருக்கும். அது ஒன்று தான் ஆகாயத்தை குறிக்கக்கூடிய இடம். வாயுவே இல்லாத ஒரு பகுதி இந்த நூலிழை போன்ற அந்த துவாரம் தான் ஸ்பைனல் கார்டு. தண்டுவடத்தில் உங்களுக்கு தெரியும், அந்த பிரெயினும் அந்த ஸ்பைனல் கார்டும் சேர்ந்து அந்த செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிடுன்ற அந்த திரவத்துக்குள்ளே இருக்கும். அந்த ஸ்பைனல் கார்டையும் சுற்றியும் அந்த செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் இருக்கும். அந்த ஒரு எண்ணெய் மாதிரி இருக்கும், அதில் தான் இருக்கும். ஸோ இது எப்படி உங்களுக்கு இயங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனித ரசாயனம் என்பது இந்த தண்டுவடத்தை அடிப்படையாக கொண்டது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி நம்மளுக்கு வந்து நம்ம மனித உடலுக்கும் வெளி உலகத்துக்கும் இருக்க உறவை வந்து நம்ம உணவியல் நம்ம பேசியிருக்கோம். அதிகபட்சமான நம்மளுக்கும் வெளி உலகத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவு வந்து சுவாசிக்கக்கூடிய காற்று, தண்ணீர், பிடிக்கக்கூடிய தண்ணீர், உட்கொள்ளக்கூடிய உணவு வகை. இது அடிப்படை. இதை தாண்டி ஒரு அடிப்படை இருக்கிறது, ஆகாயத்திலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுக்கள், காஸ்மிக் வேவ். அதை ரிசீவ் பண்ணுறது, அதை கிரகித்து கொள்வது தான் ஸ்பைனல் கார்டோட வேலை. உங்களுக்கு ஒவ்வொரு உயிரணுவும் தனக்கு தேவையான பொருளை தானே தயாரித்துக் கொள்கிறது. உங்களுடைய உணவு வந்து நியூட்ரியன்ட் கொடுத்தாலும் மெயினாக வந்து குளுக்கோஸ், அந்த எரிபொருள் தான் கொடுக்குது அந்த உயிரணுக்கு, அந்த ஹியூமன் செல்லுக்கு. ஆனால் அந்த உயிரணு தனக்கு தேவையான பொருளை தானே தயாரித்து கொள்வதற்கு அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த அடிப்படை பொருள் இந்த காஸ்மிக் வேவ், இந்த கதிர்வீச்சுகள், அண்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய கதிர்வீச்சுகள்.
பிரபஞ்ச சக்தின்னு சொல்லலாம். பிரபஞ்ச சக்தின்னு சொல்ல முடியாது, பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு. கதிர்வீச்சு 27 நட்சத்திரம்னா அந்த 77 நட்சத்திரம் 9 கிரகம், ஒரு கிரகத்துக்கு 3 நட்சத்திரம் கணக்கு. அந்த 3 நட்சத்திரத்துலேருந்து அந்த கிரகத்துக்கு வந்து அது கன்வெர்ட் ஆகி நமக்கு வருது. இப்போ நீங்கள் அனுசு நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா உங்களுடைய அந்த 6வது எலும்புக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த ஒரு தண்டவடத்தினுடைய பகுதி தான் உங்களுடைய தேவையான கதிர்வீச்சுக்களை வாங்கி கொள்கிறது. ஒரு சதய நட்சத்திரத்தில் பிறந்தாங்கன்னா அவங்க 16வது எலும்புக்கு நேராக இருக்கக்கூடிய தண்டுவடம் ஆண்டனாவாக ஃபங்க்ஷன் ஆகுது. இப்போது ஒரு நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவருக்கு தேவைப்படக்கூடிய கதிர்வீச்சு இன்னொரு நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவருக்கு தேவை கிடையாது. அதனால் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த கதிர்வீச்சு, உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அளவு அந்த தண்டுவடம் எடுத்துக்கொள்ள வேண்டும். த குவாண்டம் ஆஃப் தட் ரிக்வயர்ட் குவாண்டம் அது வந்து ஷுட் பி ரிசீவ்ட், அதை எடுத்துக்கணும். உங்களுக்கு தேவையில்லாததை தடுத்து நிறுத்த வேண்டும். தேவைப்படக்கூடியதை அளவுக்கு குறைவாக எடுத்துக்கொள்வதனாலும், தேவையில்லாத கதிர்வீச்சுகளை உள்ளே வாங்கி கொள்வதனாலும் நம்மளுடைய மனித ரசாயனம் சீர்கேடடையும். இதுதான் உங்களுக்கு நோய்க்கு உண்டான முதல் அடிப்படை காரணம். அது எப்படி தீர்மானிக்கப்படுது? தேவையானது எடுக்கல, தேவைக்கு அதிகமாக? இதை வந்து இதை வந்து உங்களுக்கு வந்து தண்டுவடம்னு நீங்கள் எடுத்துக்கினீங்கன்னா, இது வந்து நீங்கள் திருமூலரில் பார்த்தீங்கன்னா, வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடின்னு சொல்லிட்டார். மறைப்பொருள்னு சொல்லிட்டார், வான் பற்றி நிற்குது. மேன் இஸ் த ஒன்லி வெர்டிகல் ஸ்பைன் அனிமல். நீங்கள் வானை பற்றி தானே நிற்கிறீங்க, தரைக்கு மேலே வானம். வானம்னு அங்கே இங்கிருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, புரிஞ்சுதுங்களா? வான் பற்றி தானே நிற்கிறீங்க நீங்க. ஒரு ஸ்பேஸ்ல உங்களால் நிற்க முடியாது, எப்படி நிற்பீங்க? கைக்கு போயிடாதீங்க. வானம் தரையிலிருந்தே ஸ்டார்ட் ஆயிடுது வானம், புரிஞ்சுக்கிறீங்களா? புரியுது. வானம்னா அங்க இருக்குதுன்னு நினைச்சுக்காதீங்க, இங்கிருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு வானம். நிலம் நிலத்தோட முடிஞ்சு போச்சு, நிலம் நிலத்தோட முடிஞ்சு போச்சு. அங்க தொடக்கத்துல இருந்தே வந்து வானம், நீ வானத்துல தான் நிக்கிறீங்க நீங்க. அதுதான் வான் பற்றி நின்ற மறைபொருள்ன்றார். அது எதை? அந்த ஸ்பைனல் கார்டு, அந்த தண்டுவடத்தை. ஊன் பற்றி நின்ற உணர் ஒரு மந்திரம், ஊனை பற்றி நிக்குது சின்ன கேசிங். அதுக்கு ஒரு ஒரு கேசிங் இருக்கு, அந்த வெலா எலும்புகள் வந்து அதை பிடிச்சின்னு இருக்கு. ஊன் ஊன்ன்றது அந்த எலும்பும் சதையும், அது தானே பற்றி நிற்குது. அது ஊன் பற்றி நின்ற உணர் ஒரு மந்திரம், உணரத்தான் முடியாது. அண்டர்ஸ்டாண்டிங் என்பது வந்து லாங்குவேஜ், வெர்பல், மொழி வாயிலாக ஒரு 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 விஷயத்தை நீங்கள் படிப்பது என்பது அது மொழியினால் கிடைக்கக்கூடிய ஒரு அர்த்தம், அவ்வளோதான். இட்ஸ் அ வெர்பல் கான்டெக்ஸ்ட், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எக்ஸ்பீரியன்சிங், ரியலைசிங் வந்து மொழிக்கு அப்பாற்பட்டது. அதை நீங்கள் வார்த்தைகளெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அதுக்கெல்லாம் வார்த்தை கிடையாது. அதனால தான் ஊன் பற்றி நின்ற உணர்வை தான் முடியும், உணர்வு ஒரு மந்திரம் அது. ஏன்னா அதில் அதில் அவ்வளோ விஷயம் இருக்குது. தான் பற்ற பற்ற தலைப்படுமாமே, இதுதான் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். ஸ்பைனல் கார்டு தான் சொல்கிறார் அவர். இந்த கெமிஸ்ட்ரி நீங்கள் படிக்க முடியாது, இதை உணரத்தான் முடியும். இதுதான், இது இதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய மனித ரசாயனம் இயங்கி கொண்டிருக்கிறது. அதில் ஏதாவது குறைபாடு வந்தால் மனிதர்கள் எப்படி? குறைபாடுகள் வந்ததுன்னா உங்களுக்கு உள்ளே வந்து உங்களுக்கு அந்த இம்பேலன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ 10 வகையான வாயுவை ப்ரொடியூஸ் பண்ணுது, அபான வாயு ப்ரொடியூஸ் பண்ணுது. அபான வாயு தான் உங்கள் ஜீரண மண்டலத்தை இயக்கிக்கிட்டு இருக்கு. தமரக வாயு ப்ரொடியூஸ் பண்ணுது, தமர வாயு தான் உங்களுடைய இருதயம் மற்றும் அந்த ரத்த ஓட்டத்தை, கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்தை இயக்கினுக்குது. அது வெளியிலிருந்து இயக்கும், ரத்த குழாய்க்கு உள்ள வராது. ரத்த குழாய்க்குள்ள வந்ததுன்னா பபுள் ஆயிடும், ஏர் பபுள் ஆயிடும். அந்த ஏர் பபுள் ஹார்ட்டுக்கு வந்தால் ஹார்ட் அட்டாக் ஆகிடும். இதுதான் பேசிஸ் ஃபார் ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக் இதுதான் பேசிஸ். நீங்க என்னதான் ஆரோக்கியம் வந்தாலும் தமரகாய் உள்ள வந்துச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வந்துடும். அவர் வந்து 45 வயசு, அவருக்கு சிகரெட் பழக்கம் கிடையாது, குடி பழக்கம் கிடையாது, டெய்லி 1 ஹவர் எக்ஸசைஸ் பண்ணுவார், அவ்வளோ ஆரோக்கியமாக இருப்பார்.
அவ்வளோ சீரான உணவு உட்கொள்வார், அவ்வளோ ஒரு பர்ஃபெக்ட் மேன், அவருக்கு எப்படி வந்து ஒரு இந்த இறுதி இது வந்ததுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம், தமரக வாயு உள்ளே வந்துருச்சு, என்ன பண்ண முடியும்? அப்போ அது மனிதர்கள் கையில் இல்லை, அது வந்து சீராக இயக்கிறது அப்படின்றது நம்ம கையில் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? அது வந்து கதிர்வீச்சுகள் உங்கள் கிரகச்சாரத்தை அடிப்படையாக கொண்டது. நீங்கள் பிறக்கும் பொழுதே உங்களுடைய இரசாயனத்தின் மேம்பாடும் இரசாயனத்தின் குறைபாடும் உங்கள் மற்ற கிரகச்சாரங்களின் இயக்கங்களை வைத்து நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. இதில் எந்த சந்தேகத்துக்கும் இடம் கிடையாது. சரி, இப்போ நாம் வந்து நம்ம தண்டுவடத்தை ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணலாம்? அது நம்ம கையில் இருக்கா? நீங்கள் உங்களை நல்ல ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு, நீங்கள் மேன் இஸ் அ வெர்டிகல் ஸ்பைன் அனிமல், நீங்கள் ஹரிசாண்டல் மோடில் நீங்கள் எப்போ பார்த்தாலும் படுத்துன்னு இருக்கக்கூடாது, நீங்கள் நேர் நிமிர்ந்த ஒரு ஒரு நிலையில் இருக்கணும். இல்லை, இப்போ உட்காரும் போதே பாதி பேர் பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து அப்படியே கூன் போட்டு இருக்காங்க, இதனால ஏதாவது பாதிப்பு? ஏன்னா அவங்களுக்கு அந்த எனர்ஜி லெவல்லாம் கம்மியான உடனே க்ரௌச் ஆயிடுறாங்க, அப்படியே மூமெண்ட் இல்லை. உடலுக்கு வந்து அசைவுகள் தேவை, அதுதான். அதுக்கு தான் நம்ம அசைவுகள்லாம் இல்லாமல் போனால்தான் நம்ம வந்து எக்ஸசைஸ்னு ஒன்று தேடி போய் பண்ணுறோம். அந்த காலத்தில் எக்ஸசைஸ்லாம் கிடையாது, உழைப்பு இருந்தது, செய்கிற வேலையே வேலையே இருந்தது. ஆமாம், இந்த காலத்தில் இல்லாதனால நம்ம வந்து தனியாக தேக பயிற்சின்னு ஒன்று வச்சுக்கிட்டு இருக்கோம். அதையாவது செய்யணும், ஒரு ஒரு மணி நேரம் ஏதாவது ஒரு 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 விளையாட்டில் போய் விளையாடுறது, ஒரு ஷட்டில் காக் போய் விளையாடுறது, ஒரு வாலிபால் போய் விளையாடுறது, இல்லை ஒரு நீச்சல் குளத்தில் போய் நீச்சல் பண்ணுறது, இல்லை ஒரு ஸ்கிப்பிங் பண்ணுறது, ஓடுறது, நடக்கிறது, அந்த மாதிரி பல பயிற்சிகள் வச்சுருக்கோம். அதை நீங்கள் பண்ணணும். வெர்டிக்கலாக இருக்கணும், நீங்கள் நேர் நேராக இருக்கணும். 8 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் வந்து ஹரிசாண்டல் மோடுக்குள்ளே வரக்கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ பட்டுன்னு இருக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு இயக்கங்கள் வந்து குறைபாடு ஏற்பட்டுவிடும். உங்கள் உறுப்புகள் அனைத்தும் அந்த ஒரு தண்டுவடத்துக்கு நேராக நின்று வேலை செய்யுது. நீங்கள் இளைஞனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் ஸ்பைன், உறுப்புகள் எல்லாம் அந்த ஸ்பைனல் கார்டு கீழே வேலை செய்யுது. இப்போ விலங்குகள்லாம் காஸ்மிக் வேவ் ரிசீவ் பண்ணாது, அதுவும் அதுங்களுக்கும் அதுங்களுக்கும் அதே தான், அதுங்களுக்கும் அதே உண்டு. இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ், அது அது வந்து ஹரிசாண்டல் மோடு, படைப்பினாலே அது ஹரிசாண்டல் மோடு. ஆனால் அதுங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் படுக்காது, பெண்களுக்கு வந்து ஒரு 40-45 வயசானாலே அந்த பேக் பெயின் அப்படின்றாங்க. இந்த ஸ்பைனல் கார்டில் வந்து ப்ராப்ளம் வந்துருச்சு, இதெல்லாம் என்ன காரணமாக இருக்க முடியும்? இதெல்லாம் எந்த காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொகுசான வாழ்க்கை, ஆரோக்கியம் இல்லாத வாழ்க்கை, இளைப்பாறக்கூடிய வாழ்க்கை, ஆல்வேஸ் வாண்ட் டு ரெஸ்ட், எப்போ பார்த்தாலும் உட்காந்து டிவி பார்த்துன்னு இருக்கிறது, ஸ்க்ரீன் பார்த்துன்னு இருக்கிறது, கம்ப்யூட்டர் பார்த்துன்னு இருக்கிறது, மொபைல் ஸ்க்ரீன் பார்த்துன்னு இருக்கிறது. யார் இங்கே வேலை செய்கிறாங்க? யாரும் சமைக்கிறது இல்லை, யாரும் ஊடு பெருக்கிறது இல்லை, துடைக்கிறது இல்லை, எல்லாத்துக்கும் மிஷின் வந்துருச்சு. அந்த காலத்தில் வேலை செஞ்சாங்க, ஆரோக்கியமாக இருந்தாங்க. இந்த காலத்தில் உடல் உழைப்பு இல்லை, உடல் அசைவுகள் இல்லை, அதனால் உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜின் குறையும், யூட்ரஸ் இம்பேலன்ஸ் வரும், ஸ்பைனல் கார்டு வில் பிகம் டிஸ்அரே, அதனால எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுது 40 வயசுல. இப்போ நம்ம சாப்பிட்ற உணவுக்கும் இந்த தண்டுவடத்தோட ஆரோக்கியத்துக்கும் சம்மந்தம் இருக்கா? கண்டிப்பாக இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. உங்களுடைய உணவு அளவாக இருக்க வேண்டும், தேவையுள்ளதாக இருக்க வேண்டும், ஒரு ஆர்டரில் இருக்கணும், ஒரு டிசிப்ளினில் இருக்கணும். கண்டிப்பாக தண்டுவடத்துக்கு 360 ரசாயனம் இருக்குது ஒரு தண்டுவடத்தில், அதை நீங்கள் போய் படிக்க முடியாது ஒரு லேபரட்டரியில், முடியாது. நீ எவ்வளோ பெரிய சயின்ஸ் எடுத்துன்னு வந்தாலும் அதை படிக்க முடியாது. அதனால தான் ஊன் பற்றி நின்ற உணர்வு ஒரு மந்திரம், முடிஞ்சு போச்சு, அங்கேயே முடிச்சிட்டாங்க எல்லாத்தையும். தண்டுவடம் பற்றி மிக அருமையாக பல தகவல்களை நமக்கு இவ்வளோ நேரம் டாக்டர் சி கே நந்தகோபாலன் அவர்கள் எடுத்து சொன்னார். இப்போ நம்மளால் பண்ண முடிஞ்சது என்ன? நம்ம மீறி நடக்கக்கூடிய விஷயங்கள் பல, நாம் என்ன பண்ணலாம்? என்ன நேரமும் படுத்துகிட்டே இல்லாமல் கூன் போட்டு கூனி குறுகி உட்காராமல் நம்ம தண்டுவடத்தை நேராக வச்சுக்க நாம் பழகுவோம், ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், நல்ல உடற்பயிற்சிகள் செய்வோம். இது நமக்கு பல விதத்தில் நன்மையை பயக்கும். நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் தலை சிறந்த தமிழ் விஞ்ஞானம் நிகழ்ச்சியில் வேறொரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறோம்.